வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வகுப்பில் நம்ம பார்க்க இருப்பது கிளாஸ் என்றால் என்ன. இதற்கு முந்தைய பதிவில் நம்ம ஆப்ஜெக்ட் என்றால் என்ன என்பதை பார்த்துருக்கிறோம். ஆப்ஜெக்டுக்கு அடுத்தபடியாக கிளாஸ் என்பது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் அதிகமாக பயன்படுவது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மொழிகளில் ஆப்ஜெக்ட் இருப்பது சரிதான் என்பது ஓரளவு அந்த தலைப்பை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா அது பெரிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆனால் இதில் கிளாஸ் என்பதை ஏன் பயன்படுத்துகிறாங்க என்பதை பார்ப்பது தான் இன்றைய வகுப்பினுடைய நோக்கம். நம்ம பார்ப்போம். இப்போது கிளாஸ் என்பது பொருட்களின் தொகுப்பு, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்று எல்லா புத்தகங்கள்லையும் போட்டிருக்கோம். ஆனால் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி சில கீழே உள்ள பொருட்களை பார்ப்போம். இதை வச்சுக்கிட்டு நம்ம சில கேள்விகளை அடிப்படையாக கேட்போம். தொகுப்பு ஒன்றில் இப்போ பேனா, ஒரு நோட்டு, குறிப்பேடு, புத்தகங்கள், கரும்பலகை, ஆசிரியர். இதில் நீங்கள் ஆசிரியர் என்பது பொருளா என்று கேட்கலாம். நடைமுறையில் அதாவது தமிழ்லேயோ இல்லை ஆங்கிலத்திலேயோ ஆசிரியர் என்பது பொருள் இல்லை, அது உயிருள்ள ஒரு மனிதரை குறிக்கிறது. ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதரையும் ஒரு ஆப்ஜெக்டாக, ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட உருவமும் ஒரு செயல்பாடும் கொண்ட ஒருவரை, ஒரு பொருளையோ ஒருவரையோ ஆப்ஜெக்ட் என்று வரையறுக்கலாம் என்ற அடிப்படையில் நான் ஆசிரியர் அதையும் ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். இங்கே இப்போ பேனா, குறிப்பேடு, புத்தகம், கரும்பலகை, ஆசிரியர், இது தொகுப்பு ஒன்று. தொகுப்பு இரண்டு, அடுப்பு, பாத்திரங்கள், குடம், இதெல்லாம் தொகுப்பு இரண்டு. இந்த தொகுப்பு ஒன்றுக்கு என்ன பெயர் வைக்கலாம், தொகுப்பு இரண்டுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? தொகுப்பு ஒன்று, இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம், தொகுப்பு ஒன்றுங்கிறது வகுப்பறையை குறிக்கிறது. ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ட்ரைனிங் ரூம், இதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்த நம்ம ஒரு ட்ரைனிங் ரூம்னு சொல்லலாம். இதே போல் ஒரு வகுப்பறைன்னு சொல்லலாம். இதே போல் தொகுப்பு இரண்டு, தொகுப்பு இரண்டு அடுப்பு, பாத்திரங்கள், குடம், இதெல்லாம் இருக்கிற இடத்த பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு சமையலறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்மக்கிட்ட சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்குது, சில குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தொகுத்து நம்ம அதற்கு ஒரு பேர் வைக்கிறோம், வகுப்பறை. வகுப்பறைன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். சமையலறை, சமையலறைன்னா இந்தந்த பொருட்கள், இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இது நடைமுறையில் இருக்கின்ற நிலவரம். நடைமுறையில் நாம் பல பொருட்களை பல்வேறு வேலைகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் தொகுத்து தான் நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். இப்போ நான் நூலகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் லைப்ரரி போயிட்டு வந்தேன் அப்படின்னா, லைப்ரரியில் போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, லைப்ரரியில் நீங்கள் அங்கே வந்த நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களை பயன்படுத்தியிருக்கலாம், வார இதழ்களை பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை அங்கேருந்து போய் புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்து படிச்சிருக்கலாம், அங்கே சிடி குறுந்த வீடுகளை வாங்கியிருக்கலாம். ஆனால் நடைமுறையில் என்ன சொல்கிறோம், நூலகத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ ஒருத்தர் நான் வந்து பேருந்து பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நடைமுறையில் பஸ்ஸில் இருக்கிற சில ஆப்ஜெக்ட்ஸ், பஸ்ஸில் இருக்கிற இருக்கைகள், சீட்டை அவர் பயன்படுத்தியிருப்பார், பஸ்ஸில் இருக்கிற கம்பியில் கை வச்சு பிடிச்சிருப்பார், பஸ்ஸில் இருக்கிற படிக்கட்டு மூலமாக தான் ஏறியிருப்பார். அப்போ படிக்கட்டுங்கிறது, சீட்டுங்கிறது, கம்பிங்கிறது, கண்டக்டர், டிரைவர், ஸ்டீரிங், இது எல்லாமே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ். இந்த நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம், சேர்த்து அதுக்கு பஸ்ஸுன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன வகுப்புங்கிறதோ சமையலறைங்கிறதோ இப்படி தொகுத்து தொகுத்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸுகளை சேர்த்து சேர்த்து தொகுத்து தொகுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். இந்த நடைமுறை அமைப்பை அப்படியே ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்தால் ப்ரோக்ராமிங் பண்ணுறது எளிதாக இருக்குமேங்கிற முயற்சி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதனால தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எந்த வேலையுமே ஒரு குறிப்பிட்ட பொருள் வச்சு நம்ம முடித்தா கூட, ஆனால் அந்த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டினுடைய பெயரை நம்ம சொல்கிறது இல்லை, அதற்கு பதிலாக அந்த ஆப்ஜெக்டெல்லாம் தொகுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். லேப்டாப்பில் படம் பார்த்தேன், லேப்டாப்பில் ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே லேப்டாப்பில் கீபோர்ட், இப்போ கணினியில் படம் பார்த்தேன், இதில் நம்ம உண்மையிலேயே பயன்படுத்தியிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன? கீபோர்டு பயன்படுத்தியிருப்பீங்க, ஸ்பீக்கர் பயன்படுத்தியிருப்போம், மானிட்டர் திரையை பயன்படுத்தியிருப்போம், இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன? லேப்டாப்பில் பார்த்தேன். அப்போ லேப்டாப்புங்கிறது இது எல்லாவற்றினுடைய தொகுப்பு, கீபோர்டு, ஸ்பீக்கர் சிஸ்டம், மானிட்டர், சிபியு, ஹார்ட் டிஸ்க், மெமரி, இது எல்லாவற்றினுடைய ரேம், இது எல்லாவற்றினுடைய தொகுப்பு தான் லேப்டாப். அந்த தொகுப்புக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? இதைத்தான், இந்த தொகுப்பு தான் ஆங்கிலத்தில் கிளாசிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். கிளாசிஃபிகேஷன் என்றால் தொகுப்பு என்றும் சொல்லலாம், அல்லது வகுத்து பிரித்தல் என்றும் சொல்லலாம். இப்போது எடுத்துக்காட்டு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணுன்னா, உயிருள்ளவைகளில் பாலூட்டிகள் ஒரு தொகுப்பு, ஒரு கிளாசிஃபிகேஷன். முட்டையிடுபவை ஒரு தொகுப்பு, ஒரு கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனில் உள்ள முதல் ஐந்து எழுத்தை சுருக்கி தான் கிளாஸ் என்று சொல்கிறார்கள்.
இப்போ ஒரு கிளாஸ் என்பது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ங்கிறது பல பொருட்களின் தொகுப்பு, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்று இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒரு கிளாஸில் குறைந்தது ஒரு பொருளாவது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அப்படி ஒரு கிளாஸ் உருவாக முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு கிளாஸ் பார்க்குறோம், இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து ஒரு ஒரு பிரேஸ், ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸோடு ஆரம்பிக்குது முடியுது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இங்கே கிளாஸ் லேப்டாப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த லேப்டாப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குது? இந்த லேப்டாப்பில் கீபோர்டு இருக்குது, இந்த லேப்டாப்பில் மானிட்டர் இருக்குது, இந்த லேப்டாப்பில் ஸ்பீக்கர் இருக்குது, இப்படி சொல்ல முடியும். இவற்றை சேர்த்தால்தான் கிளாஸ் என்று சொல்கிறோம். ஆகவே கிளாஸ் என்பது பல பொருட்களின் தொகுப்பு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்டை கொண்டு தான் நமக்கு தேவையான வேலைகளை நாம் கணிப்பொறியிடமிருந்து வாங்க போகிறோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மொழிகளை கொண்டு. இன்னும் அடுத்த வகுப்புகளில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கின் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வருவோம். இது பார்த்தது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு, இதுவரைக்கும் பார்த்தது புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.